என்னுடைய பெயர் நாராயண வடிவு என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோயில் வடசேரி பக்கம் இருக்கிற கிருஷ்ணன் என்கிற ஊர் இப்போது எங்க அப்பாவுக்கு பிள்ளை என்று சொல்லுகிற உயிரோடு இருக்கிறது நான் மாத்திரம்தான் அநேகவர் சின்ன வாலிப வயசிலே இறந்து போனார்கள் அப்படியாகப்பட்ட ஒரு சாபம் என்று கூட சொல்லலாம் பிரியமானவர்களே எங்கள் அப்பா நாங்கள் எல்லாரும் இந்து தெய்வங்களை வணங்குகிறோம் வணங்குகிறவர்கள் என்னோடு பிறந்த எல்லோரும் படபடனே இறந்து போனதினாலே என் தாயும் தகப்பனும் எனக்கு சாமி தோப்பு என்கிற கோயிலில் போய் மூக்கு குத்தி கா இந்த காது குத்தி மூக்கு பூரி நாராயண வடிவு என்று எனக்கு பெயர் கொடுத்து நான் வளர்க்கப்பட்டேன் நான் வந்து படிப்பில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் தமிழ் சயின்ஸில்லாம் நல்லா படிப்பேன் நல்ல மார்க் எடுப்பேன் அப்போது நான் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தேன் ஏழாம் வகுப்பு முடிக்கிற தருவை எட்டு எட்டு அம்மா எட்டாம் கிளாஸ் படித்து கொண்டு இருந்தேன் எனக்கு இந்த கணக்கும் இங்கிலீஷும் அதிகமாக வராது அந்த கணக்கு எடுக்கக்கூடிய வாத்தியார் வந்து என்னை ரொம்ப திட்டி அடித்துக்கிட்டார் அது ஏன் நான் உனக்கு இவ்வளவு கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு தெரியலையா என் தமிழில் சயின்ஸில் இவ்வளவு மார்க் எடுக்கிறேன் ஏன் நான் உனக்கு சட்டத்தர புரியலையா அப்படின்னு சொல்லி என்னை நல்லா அடிச்சுதார் அடிச்சு அந்த லீடர்லாம் பார்த்து உடனே எனக்கு அது ஒரு பெரிய வெக்கமாக மாறிவிட்டது அன்றைக்கே நான் வீட்டில் போய் அம்மா நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு போனால் செத்து போவேன்னு சொல்லி என்னுடைய படிப்பு அந்த எட்டாம் வகுப்போடு எட்டாம் வகுப்பு முடிக்கிறதுக்கு முன்னாலே நின்று போயிடுச்சு சரி நான் பெரிய இன்ஸ்பெக்டராக வரணும்னு ஆசைப்பட்டே அதனுடைய கனவெல்லாம் அப்படி அப்படி போய்விட்டது பிரியமானவர்களே அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மட்டமாகி விட்டது என்ன செய்தேன் கொஞ்சம் வளர வளர வேலைக்கு போக ஆரம்பித்தேன் வேலைன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிராமத்தில் சூடு அடிப்பாங்க சூடு அந்த நாட்களில் மிஷின் ஒன்றும் கிடையாது அறுப்பு அறுவடை நெல்லை மாடு கட்டி தான் சூடு அடிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வயலெல்லாம் உழலாம் போய் உழுது உழலாம் போயிருக்கிறேன் அப்படி கஷ்டப்பட்டேன் சரி ஒரு பருவம் வந்த உடனே சரி எனக்கு மெட்ராஸுக்கு போகணும்னு சொல்லி ஒரு சகோதரன் அழைக்கப்பட்டு லாரியில் கிளீனர் வேலை செய்தேன் நான் வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்க்கப்பட்டதுனால அந்த வண்டியில் உள்ள அந்த அந்த லாரியில் உள்ள கிளீனர் வேலை சரியாக தெரியாது நிறைய துன்பம் துன்பப்படுத்தப்பட்டேன் அந்த டிரைவர்லாம் என்ன அடிப்பார்கள் வளர்ந்துருக்கான் தவிர ஒன்றுமே கோளாராக செய்ய தெரியல இப்படி சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு அங்கே லைசன்ஸ் எடுத்து ஊருக்கு வந்தேன் லைசன்ஸ் எடுத்து ஊருக்கு வந்துட்டேன் இப்போது நான் சற்று பெரியவனாக மாறிவிட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை தரம் தடம் பொருளாக ஆரம்பித்து விட்டது இப்போது குடிக்கிறவனாக கெட்ட நண்பர்களோடு சேர்க்கை வந்து குடிக்கிறவனாக இருந்தேன் அது மாத்திரமல்ல சூதாட்டத்தில் பழகிவிட்டேன் சூதாட்டம் ஆனாலும் என்னுடைய கெட்ட குணம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனது இதற்கிடையில் எனக்கு போலீஸ் வேலை கிடைக்காட்டாலும் போக்குவரத்து துறையில் ஒரு வேலை கிடைத்தது டிரைவராக நான் பணி அமர்த்தப்பட்டேன் அன்பானவர்களே அந்த நாட்களிலே என்னுடைய நான் பணி அமர்த்தப்பட்ட கொஞ்சம் நாட்களிலே எனக்கு நாகர்கோவில் இருந்து மெட்ராஸுக்கு போகிற வண்டி பள்ளித்தடத்திலே எனக்கு கொடுத்தார்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் என்னுடைய மூத்த சகோதரி திருமணமாகி சென்னையில் வசித்தார்கள் அத்தான் நல்ல ஒரு குடிக்கிற மனுஷராக இருந்தார் நல்லா குடித்து குடித்து அப்படியே உடம்பு கெட்டு அப்படியே செத்து போனார் சகோதரிக்கும் வியாதி சகோதரிக்கும் பிரியமானவர்களே வியாதி தைராய்டு பயல்ஸு சுகர் ப்ரெஷர் ஒரு கிட்னி சுத்தமாக அவுட்டு அடுத்த கிட்னியும் பஞ்சர் ஆகி அப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள் சகோதரிக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் மூத்த மகளுக்கும் அந்த ஆஸ்மா அப்படி ஆகிப்பட்ட வியா வியாதி சகோதரிக்கும் இருந்தது அப்போ இதற்கிடையில் எனக்கு திருமணமும் ஆகிவிட்டது திருமணம் ஆகிவிட்டது எனக்கு அன்பான மனைவி மூன்று அழகான மூன்று பிள்ளைகள் என்னுடைய மூத்த மகள் சென்னையில் வசி என்னுடைய மூத்த மகள் எம்பிபிஎஸ் டாக்டர் ரெண்டாவது மகன் அந்த நாட்களிலே டுவெல்த்து படித்து கொண்டிருந்தான் மூணாவது மகள் செல்வி பத்தாம் வகுப்பு வடசேரி எஸ்எம்ஆர்பி ஸ்கூல்லே படித்தார்கள் என்னுடைய மூன்று பிள்ளைகளும் நன்றாக படித்தார்கள் பிரியமானவர்களே நான் வந்து அந்த நாங்கள் வணங்கின இந்து தெய்வத்தை ரொம்ப நேசிப்பேன் ஏன்னா நமக்கு இப்படியெல்லாம் நம்ம மகள் எம்பிபிஎஸ் ஆகுறது இப்படியெல்லாம் ஒரு மேன்மையான காரியத்தை நம்ம கடவுள் தெய்வம் தருகிறது அப்படின்னு சொல்லி இப்படியாக இருக்க நாட்களில் என்னுடைய இரண்டாவது மகன் சுதன் அவனுக்கு திடீரென்று ஒரு நாள் அவனை நான் ஸ்கூலுக்கு அழைத்து போகும்போது எதிர்ப்பு அடிச்சல் அப்படியே ஓடையில் வந்துட்டான் எனக்கு மிகுந்த சங்கடமாகி போச்சு அப்புறம் பார்த்தா அவனுடைய அவனுடைய நாட்களில் அவன் ரொம்ப பலகீனமாக இருதயம் படபடக்கிறதும் பெஸறுக்கிறதும் உடம்பெல்லாம் தணுக்கிறதும் அவன் ஓடனா முடியாமல் மூச்சு இறைக்கிறது இதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போது எனக்கு மிகுந்த பாரமாக இருந்தது அவன் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த நாட்களிலே நான் வந்து சரி கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நான் வருஷந்தோறும் போவேன் அப்போது என்னுடைய மகனுக்கும் மாலை போட்டு நான் அந்த கோயிலுக்கு குடித்து போயிருந்தேன் மொதமலை மொதமலை ஏறும்போதே அவனுக்கு மூச்சு இறைத்து அவன் உட்காந்துட்டான் அப்படியே குழுந்து அப்படியே நடுங்கிட்டப்பில் அப்படி அவனை பலகீனமாகி போகிற இடத்துல உட்காந்துட்டான் அவன் நிலமையை பார்த்தேன் பெஸ்ட்டு அப்படியே கொழுந்துட்டு உடம்பலாம் அப்படியா நான் தான் கஷ்டப்பட்டு அவனுடைய இருமுடி கட்டையும் நான் சுமந்து அவனை ஒரு பக்கம் தோளில் சுமந்து மிக சிரமப்பட்டு வந்தேன் சரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாய்பட்ட நாட்களிலே என்னுடைய சகோதரி வாழ்க்கையில் அவள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்தவர்கள் அவருடைய துன்ப நிலை அவருடைய அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனால் அவருடைய சரீரம் மெலிந்து ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்தாள் அவங்க வசிக்கிற இடம் ஒரு குடிசை வீடு நான் அந்த அரசு போக்குவரத்து கழகத்திலே டிரைவராக பணி செய்தபடினாலே அந்த மண் பஸ்ஸுக்கு ரெண்டு டிரைவர் நாங்கள் போவோம் என்னுடைய சகோதரி பலகீனமாக இருக்கிறதுனால என்னுடைய சகோதரியை சந்திப்பதற்காக நான் அடிக்கடி அந்த பல்லாவரம்ங்கிற பகுதியில் இறங்கி அந்த டிரைவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு சகோதரியை சந்திக்க போவேன் பிரியமானவர்களே இதான் ஆடு வழக்கம் எப்ப நான் சில காசை கொடுப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சகோதரிக்கு வியாதி என்னுடைய மூத்த அந்த அக்காளுடைய மகளுக்கு பழகணும் இப்படி ஆகப்பட்ட இப்படி நாட்கள் போய்கொண்டிருந்தது இப்படி ஆகப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறவர்கள் சகோதரியை சந்தித்து அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறதை பார்க்குறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார் அப்படி சமாதானம் தருவார் உங்களுக்கு தேவை சந்திப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆரப்ப நாட்களில் என்னுடைய சகோதரி எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டாம் எங்களுக்கு எங்கள் கணவர் போதும் சொல்லி என்னுடைய அத்தானுடைய போட்டோவை வச்சு அதுக்கு பூ பூ போட்டு வணங்கி கொண்டு இருந்தாள் எப்படியோ ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாள் ஏற்றுக்கொண்டு இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள் நான் அப்படியாக இந்த பஸ்ஸு ஓட்டு அடிக்கடி போகும்போது ஒரு நாள் என்னுடைய சகோதரியை சந்திக்க நான் போகும்போது அவர்கள் இல்லத்திலே அந்த இயேசுவை அந்த இயேசுவை துதிக்கிற அந்த சிவம் பண்ணுகிற காரியங்களை பார்த்தேன் இதற்கு முன்னால் எனக்கு இந்த கிறிஸ்தவர்கள் என்றாலே பிடிக்க நான் மெல்ல மெல்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டேன் எங்கள் ஊருக்கு துண்டு பிரிதி கொடுப்பதற்கு சில சகோதரியர்கள் கிறிஸ்தவ சகோதரிகள் வருவார்கள் நான் அவர்களை பிடிச்சி கெட்ட வார்த்தை கூட பேசி திட்டி அனுப்பிடுவேன் சில ஆண்கள் வந்தா நான் அடிக்க கூட துணிஞ்சிடுவேன் இப்படியாக இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அநேக பாவங்கள் நான் செய்தது உண்டு கிறிஸ்தவர் சொன்னாலே எனக்கு ஒரு எரிச்சல் கோபம் மூர்க்க வந்துடும் அப்படியாக நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன் இப்படியாய்ப்பட்ட கிறிஸ்துவுக்கு எதிராக நான் இருந்த நாட்களிலே என்னுடைய சகோதரி வீட்ல ஜெபம் பண்ணுவதற்குள்ள அறிகுறி ஒரு நாள் என் சகோதரியை சந்திக்க நான் போகும்போது அங்கு செபம் பண்ணுவதற்குள்ள அறிகுறிகளை நான் பார்த்தேன் எனக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று என் சகோதரியை கூப்பிட்டு என்ன நீ இயேசுக்கிட்ட கிட்ட பேத்தியா அது என்ன அந்த என்ன அது பெந்தோசு தாலியார்த்தான் வேதம் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தேன் ஆமா கிறிஸ்தவர்களெல்லாம் பொய்யர்கள் கிறிஸ் ஏசு கிறிஸ்து ஒரு தெய்வமே கிடையாது அவர் ஒரு சாதாரண பண்டாரம் போல சுற்றி திரிந்த இவர்களை கிறிஸ்தவர்கள்லாம் ஏசு தெய்வம் என்று சொல்லி சனங்களை வசப்படுத்துகிறவர்கள் பணப்பிரியர்கள் பணத்துக்காக கட்டு கதையெல்லாம் சொல்லி ஒரு ஆத்துமா ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்தா இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வரும் பிற தேசத்து அந்த இயேசு அந்த மதத்தை பரப்புகிறவர்கள் பொல்லாதவர்கள் பொய்யர்கள் இப்படியாய்ப்பட்ட பொய்யான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீனும் ஏமாந்து போனியா அப்படி செத்து தொலை எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி என் சகோதரியை திட்டி விட்டு பிரியமானவர்களே நான் ஒரு ரெண்டு மாசம் என் சகோதரியை சந்திக்க போகல அன்பானவர்களே அப்படியாக என்னுடைய சகோதரி வாழ்க்கையை ரசி அந்த ஆண்டவராகிய இயேசுவை அறிவதற்கு முன்பாக அவள் எப்படி இருந்தால் தெரியுமா ஒரு குடிசை வீடு குடிசை வீடு வியாதியோ சரீரம் எல்லாம் வியாதி நடக்க பிளன் கிடையாது ஆனாலும் அந்த வயிற்று குழப்புக்காக மூத்த மகளுக்கு மாத்திரை வாங்கணும் அந்த மகளுக்கு அந்த பல ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு மூத்த மகள் போய் கொண்டு இருந்தார் அதுல கிடைக்கிற சொற்ப வருமானம் கஷ்டமா இருந்து அதனால அந்த குடிசை பகுதியை பகுதியாக மறைச்சி அதுல பகுதி இட்லி பார்க்கும் அதிகாலை ஐந்து மணிலேருந்து இருந்து மணி வரை இட்லி கடை ஒரு சின்ன இட்லி கடை ஒரு சிலர் வந்து சாப்பிடுவார்கள் ஒன்பது மணிக்கு கடையை போட்டிருவான் அதுல கிடைக்கிற சொற்ப வருமானத்தை வைத்து சாப்பாடுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு முடிஞ்சா சாப்பாடு இல்லைன்னா பட்டினி அப்படி அந்த ஒம்பது மணி வரை கடையை நடத்திட்டு ஒன்பது மணி ஆன உடனே கடையை போட்டி விட்டு என்னுடைய சகோதரி அந்த பலகினத்தை நிமித்தம் ரெண்டு பெஞ்சு அந்த கடைக்கு முன்னால போட்டு அப்படியே போர்வை எடுத்து இந்த பிடித்த பட்டியை போல அப்படி சுருண்டு படுத்திருப்பார்கள் நான் இப்படி அவ கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போனதுனால திட்டி விட்டு ரெண்டு மாசம் கழித்து எப்படி இருக்கிறாளோ பார்ப்போம் என்று சொல்லி நான் அந்த இடத்துக்கு திரும்ப போகும்போது நான் எப்போதும் பார்க்கிற அந்த இடம் நான் பணி செய்கிற பஸ் அந்த நாட்களிலே ஒன்பதரை மணி பத்து பத்தே கால் இந்த ரேஞ்சில் தான் அந்த இடத்துல போய் சேரும் அது ரோட்டு சைடு வீடு நான் அந்த காமௌண்டுக்குள்ள உடனே பாக்குறது என்னுடைய சகோதரி படுத்திருப்பார்கள் முன்னால் ரெண்டு மாசுக்கு முன்னால் இந்த ரெண்டு மாசம் கழித்து அவளை திட்டிவிட்டு ரெண்டு மாசம் கழித்து எப்படி இருக்கிறாள் பார்ப்போம் என்று நான் மறுபடியும் போகும்போது அவள் எப்போதும் படுத்திருக்கிற இடத்துல அவளை காணல எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது செத்து போயிட்டா போல என்ன நம்மட்டி சொல்லலையே நம்மளும் கொஞ்சம் வேகமாக பேசிட்டமோ தம்பி திட்டி தான் அவனுக்கு ஒன்று ஆள் சொல்லி விடாண்டான்னு இப்படி பலவிதமான குழப்பத்தில் போது அந்த பழைய பீசிங் ப்ராப்ளம் அந்த ஆஸ்மா பிரச்சனை உள்ள அந்த மூத்த மகள் என்னுடைய மருமகள் வந்து மாமா என்ன இல்லாமல் அதிசயம் நடக்குது மாமா அம்மா முன்ன போது முன்ன போல இல்லை இப்போது எப்பவும் செபம் பண்ணுகிறார்கள் செபிக்கிறார்களாம் ஆமாம் ஏசுவே இயேசுவே இயேசுவே என்று செபிக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் எனக்குள்ளே இருந்த அந்த வீசிங் அந்த தெவக்கு அந்த ஆஸ்மா பலகினும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா செபிக்க செபித்த நாளில் இருந்து இந்த சொற்ப நாளுக்குள்ளே இப்போ நான் நல்லா இருக்கேன் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல விடுதலை கிடச்சிருக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எந்த குளிர் வந்தாலும் ப குளிந்த தண்ணியில் குளித்தாலும் எனக்கு இழுப்பு ஒன்றும் வரலை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அன்பானவர்களே அந்த மகள் எங்கள் அத்தான் நல்ல எங்கள் அத்தான் உயிரோடு இருக்கும்போது நல்லா குடித்து அந்த குடும்பம் கஷ்டப்படுகிறதுனால அந்த குடும்பத்தை குடும்பம் கஷ்டப்படுகிறதுனால அந்த மூத்த மகளை எங்கள் அம்மா தான் ஊர்ல வளர்த்தாங்க அது பெரிய பிள்ளையா பத்தொன்பது வயசு வர அம்மா தான் வளர்த்தாங்க அப்போதே எங்கள் அம்மாவும் நாங்களும் எவ்வளவு ரூபா செலவழித்து பார்த்தோம் டாக்டர்லாம் சொன்னார்கள் இது கொஞ்சம் பலமான வியாதியா இருக்கிறதுமா நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலும் அது ஒரு புரோஜனம் இருக்காது இந்த மகள் திருமணம் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி ஏதோ போற வரைக்கும் போட்டு அப்படியா என்று கைவிடப்பட்ட மருத்துவர்களால் கைப்படப்பட்ட அந்த வியாதி இப்போது அந்த மகள் சொல்லுகிறாள் அம்மா இயேசுவே ஆண்டவரே என்று சொல்ல சொல்ல எனக்குள்ளே நல்ல பல நடைஞ்சு நான் நல்ல மூச்சு விடுவேன் சொல்லுகிறார் அந்த கேட்ட பிறகு நான் அதெல்லாம் ஒன்றும் சரியா புரிஞ்சு ஒத்துக்கிடலை சரி உங்க அம்மா இப்ப நீ கேட்டேன் அந்த மகள் என்ன சொன்னா தெரியுமா இப்போது அம்மா காப்பி கடை ஒன்றும் கிடையாதுமா அம்மா இப்போ ஒரு பத்து நாளாக காப்பி கடையெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு அம்மா இப்போ நாலு மணிக்கு விழிப்பாங்க பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ சபை இருக்கிறது ரோட்டுக்கு அந்த பக்கம் பக்கத்தில் அங்கே தினமும் ஐந்து ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை ஜபம் நடக்குமா அம்மா நாலு நாளை காலுக்கே புறப்பட்டு அந்த போதவருடைய அனுமதியோடு போய் அந்த சபையை திறந்து வச்சு முழங்கால் படிக்கிட்டு அந்த சபைக்காக அம்மா செபிக்கிறாங்க அப்புறம் அந்த அஞ்சு மணிக்கு எல்லோரும் சபை ஆட்கள்லாம் வருவாங்களாம் ஆறு மணிக்கு கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க ஆனால் அம்மா என்ன செய்கிறாங்க பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக ஊர் ஊராக பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக ஆண்டவரை சொல்ல போகிறாங்க அநேகர் வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மாவை அங்கே கண்டேன் பஸ் ஸ்டாப்பில் கண்டு அந்த ஊரில் கண்டேன் இந்த ஊரில் கண்டேன் ஏசு ஆண்டவர் ஏசு தான் பெரியவர் ஏசு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே பிரியமானவர்களே என்னுடைய சகோதரி அப்படி தான் சொல்வார்களாம் அம்மா ஐயா சகோதரா சகோதரியே வியாதிப்பட்டு படுத்தையாக இருந்தேன் நடக்க முடியாமல் இருந்தேன் என் மூத்த மகளுக்கு ஆஸ்மா வியாதி இந்த ரெண்டு தான் அந்த இயேசு அறிந்திருக்கிறேன் என் மகளுக்கு ஒரு நல்ல பூரண சுகத்தை கொடுத்துருக்கிறாரு எனக்கு நடக்க நல்ல பலத்தை தந்திருக்கிறாரு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கிற அனகாபதூர் அம்பத்தூர் திரிசூலம் சாண்டோரியம் பம்மல் இப்படியாய்ப்பட்ட போக முடிஞ்ச இடவுக்கெல்லாம் போகிறாங்க இப்படி எல்லாம் அம்மா காலையிலேயே புறப்பட்டு போறாங்க மாமா சில நேரம் வர்றதுக்கு மத்தியானம் ஆகும் எப்படி தான் சாப்பிட்றாங்களோ தெரியல ஆனால் ஒன்று நிச்சயம் அம்மா முன்ன விட நல்ல பெலம் பெலப்பட்டுருக்காங்க இப்படி சொன்னான் அன்பானவர்களை அப்படி நாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது சுமார் ஒரு பதினோரு மணி அந்த ரேஞ்சில இருக்கும்போது என்னுடைய சகோதரி தன்னுடைய ஊழியத்தை செய்து விட்டு அந்த ரோட்டு சைடு வீடு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி வருகிறாள் அவள் இறங்கி வரும்போது அவளுடைய முகம் உண்மையிலே என்னுடைய சகோதரி நல்ல ஒரு ஒல்லி கருத்து அந்த வியாதியின் தாக்கத்தினால குச்சி போகல இருப்பா ஆனால் அன்னைக்கு நான் முகத்தை அப்படி பார்க்குறேன் ஒரு முகம் ஒரு பிரகாசமா இருந்தது ஒரு பைபிளை கையில வச்சுக்கிட்டு அப்படி பாரா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் எனக்கு அந்த கோபந்தான் முதலாவது வந்தது நான் கேட்டேன் அக்கா நீ இப்ப எங்க போயிட்டு சொல்லி தம்பி நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்துட்டு வாரேன்னு சொன்னான் எனக்கு ஒண்ணும் புரியல ஊழியும் சேர்த்துட்டு வரியா உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு என்ன வியாதி தெரியுமா கிட்னி ஃபெயிலியர் ஒரு கிட்னி சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு அடுத்த கிட்னியும் சுருங்கி சுருங்கி இருக்கு நீ இந்த மாதிரி நேரத்தில் அலையக்கூடாது மாத்திரை வாங்கி ஒழுங்காக தைக்கணும் மாத்திரலாம் சரியாக சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறியா காலையிலேயே நாலு மணிக்கு எந்திரிச்சு போய்றியான் ஊர் ஊராக வீடு தெருது அந்த பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக ஊரெல்லாம் போய் ஏசு ஏசுன்னு சொல்லி பைத்தியக்காரி போல பேசுகிறியான் உனக்கு என்ன ஆச்சு நீ இப்படியெல்லாம் இலைஞ்சு தெரிஞ்சால் உன்னை வியாதி நீ உன்னைய சாகடிச்சிரும் உனக்கு வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என் சகோதரியை நான் ரொம்ப மனப்பாரத்தோடு திட்ட ஆரம்பிச்சேன் ஆனால் உண்மையிலே அன்பானவர்களே அந்த நாட்களில் என் சகோதரி அமைதியாக சொன்னாள் தம்பி நீ என் மேலே வைத்திருக்கிற அன்புனால பேசுகிறா ஆனால் உனக்கு ஒரு உண்மை தெரியலை தம்பி நம்ம முன்னால் சரியான தெய்வத்தை மனங்கலை நான் இப்போது உயிர் உள்ள தேவனை வணங்குகிறேன் ஏசுதான் ஜீவன் உள்ள தேவன் பாரு தம்பி இனி கொஞ்ச நாளையில் இந்த குடிசை வீடாக ஆண்டவர் மாடி வீடாக மாற்றி தருவார் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க உதவி செய்வார் எனக்கு இப்போமெல்லாம் சாவு வராது தம்பி நான் அநேக வருஷம் உயிரோடு இருப்பேன் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் எங்கள் பிள்ளை என் பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் பார்த்து எடுத்து அது நான் சாவன் தம்பி என்னை குறித்து நீயும் அம்மாவோ கவலைப்படாதீங்க அந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் இப்படின்னு சொல்லி சொன்னார் அவள் சொல்ல சொல்ல எனக்கு அவள் ஒரு பைத்தியக்காரி சொல்லுகிறது போல இருந்தது அன்பானவர்களே இதற்கிடையில் நான் அப்படி அவளை இன்னும் அப்போ நான் அந்த அவளுடைய வீட்டுக்கு போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தேன் இப்படியாகப்பட்ட நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் நான் ஓட்டுகிற பஸ்ஸு விபத்துக்குள்ளாகிவிட்டது விபத்துக்குள்ளாகிவிட்டது மெட்ராஸ் செங்கல்பட்டு அச்சுரப்பாக்கம் என்கிற ஒரு பாலத்தில் அதிகாலை மூன்றரை மணிக்கு நான் போய்கொண்டு இருக்கும்போது எதிரே ஒரு லாரி உறக்கத்தில் வந்த டிரைவர் நேர் அந்த வண்டி என்னை பார்த்து நானும் ஸ்பீடு அந்த இறக்கத்தில் இறங்கி வரேன் அப்போ அந்த வண்டி இடிச்சிடுவாங்கிற நம்பிக்கையில் பிரேக் அடித்து எழும்பதுக்கு போச்சில் அந்த லாரி வந்து அடித்து லாரி மோதி அந்த லாரியினுடைய முன்னாலே இருக்கிற பம்பர் என் டிரைவர் சீட்டில் இருக்கிற அடித்து நெருக்கி கிருபை நாள் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு இடது கால் அப்படி முறிந்து விட்டது முறிந்து விட்டது எல்லாரும் ஒரு மணி நேரம் நான் செத்து போயிருப்பேன்னு நினச்சாங்க எப்படியோ கண்டுபிடிசி நே அந்த ஈடுபாடிலேருந்து எடுத்து செங்கல்பட்டு ஆஸ்பத்திரிக்கு அதிகாலையில் ஒரு அஞ்சரை அஞ்சை முக்காலுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார்கள் அப்போது அந்த செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் எல்லாம் அவர்கள் டியூட்டி மாறக்கூடிய நேரம் அடுத்த ஷிஃப்ட்டு டாக்டர்கள் நர்ஸுகள் வரக்கூடிய அந்த ஷிஃப்டு மாறக்கூடிய நேரம் இப்போது என்னை அப்படி ஒரு கட்டு கட்டி அதை லேசாக அப்படி தொடச்சி கட்டி ஒரு ஸ்ட்ரெச்சரில் போட்டு விட்டார்கள் எனக்கு அந்த கால் உடைஞ்சதில் நிறைய பிளட்டு லாஸ் ஆகி என்னுடைய என்னுடைய சரீரம் இருதையும் ப எனக்கு அப்படியே தலைகளை தூக்கி தூங்குனது போல ஒரு ஃபீலிங் எனக்கு உயிர் போகிறது போல ஒரு பரபரப்பு உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு நபர் எங்கள் ஊர் தபர் ஒரு சகோதரர் வந்திருந்தார் அவர் எனக்கு இப்படி சம்பவம் நடந்தோன்னு என் பக்கத்தில் இருந்தார் அவரை கையை கட்டி கூப்பிட்டு சூழ்நிலை அந்த எனக்கு நான் வண்டி கொண்டு போகிற தண்ணி பாட்டில் இருந்து ஒரு குளுக்கோஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் அவர் ஓடி போய் குளுக்கோஸ் வாங்கிட்டு வந்தார் அதை அப்படியே தட்டி அந்த தண்ணியை குடிசி எப்படியோ நான் உயிர் பிழைத்தேன் இன்னைக்கு இந்த அப்படி கடவுள் திருபைனால இப்படி இருக்கிறேன் இதற்கிடையில் பிரியமானவர்களே என் மகன் குறிப்பிட்ட வருஷத்தில் பலகினப்பட்ட அவனுடைய பலகினம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஆனால் நாங்கள் விடாமல் அந்த தெய்வத்தை ரொம்ப நேசித்தோம் ஆனால் ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு டாக்டர் எங்கள் நாகர்கோயில வில்லியம் என்ற ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது அந்த ஆஸ்பத்திரிக்கு மெட்ராஸ்லேருந்து இன்பசேகர் என்கிற ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு விசிட் வருவாங்க குறிப்பிட்ட நாட்களில் அவர் மெட்ராஸ்லேருந்து வரக்கூடியதுனால அவர்கிட்ட கொண்டு காண்பித்தோம் அவர் செக்அப் பண்ணார் என்னுடைய மகனுடைய இருதயத்தை செக் பண்ணும்போது அதில் அது முக்கியமான ஒரு வாழ்வு வளைந்து இருக்கிறது என்று சொன்னார் அது ரொம்ப பிரச்சனைக்குள்ள இடமா இருக்கிறது இப்போ ஒன்றும் ஆப்ரேஷன் ஒன்றும் பண்ண முடியாது அவன் அதுக்குள்ள ஹெல்த் ஒன்றை இல்லை நீங்க அதிர்ச்சியான சம்பவம் அவன் கேட்க கூடாதபடி நீங்க உங்க மகனை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் கடைசி லேச ஒரு வார்த்தையை சொன்னார் நீங்க கும்பிடுற தெய்வத்தை நல்ல ஊக்கமா கும்பிடுங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அழுத்தமா சொன்னது எனக்கு மிகுந்த பாரமா இருந்தது நாங்கள் இன்னும் அதிகமாக அந்த தெய்வங்களை பூஜை பண்ணவும் காணிக்கை கொடுக்கும் நல்லா அதை நேசித்தோம் ஆனால் பிரியமானவர்களே அவன் டுவெல்த்துக்கு வந்தான் டுவெல்த்து படித்து கொண்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை வேளையிலே அந்த டியூஷனுக்கு என் பிள்ளை பெயிருக்கிறான் ஏற்கனவே அவனுக்கு அதிர்ச்சியான சம்பவங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது அந்த டிவிஷனுக்கு அந்த பக்கம் அவன் ஃப்ரெண்டு வீடு இருந்திருக்கு அங்கே போயிருப்பான் போதும் நின்று இருக்கான் ரயில்வே கிராஸ் அது போகுது அந்த ட்ரெயின் வந்த நேரத்தில் வந்திருக்கிறது இவன் அந்த ட்ரெயின் கிட்ட நின்று அந்த ட்ரெயின் போகிற ஸ்பீடில் பிள்ளைக்கு அதிர்ச்சி ஆகி